नमोध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् कृदण्डहस्तम् शरणागत सार्धवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्पराये नमः। நேற்றிருக்கிறோம் பிராணன், பிராணனே ஜெகத்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டு, பிராணன் ஜெகத்காரணமா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிராணாயத்த ஸ்திதிங்கிறது ஒரு கல், சிலைகள், அத மாதிரி கட்டைகள், அத மாதிரி சுத்த ஆத்மஸ்வரூபம் அவைகளுக்கெல்லாம் கிடையாது. பிராணாதீனமான ஸ்திதின்றது கிடையாது அவைகள். அதனால இதெல்லாம் சொல்ல முடியாது. சர்வ பிராணனம் யார் பண்றான்னா எம்பெருமான் தான், அவள் தான் ஜெகக்காரணம் அப்படின்னு சொல்லி. அதன் பேர்ல இப்போ ஜோதிஹின் இருக்கு. அந்த ஜோதி சப்த வாச்சியன் யார் அப்படின்னு கேள்வி வருது. ஜோதிஹிங்கிற சப்தத்தினால பரமாத்மாவா அல்லது சாதாரணமான ஒரு ஜோதிஷா அப்படின்னா சந்தேகம் வந்திருக்கு. இது மாதிரி ஏன் வருதுன்னாக்க, சாந்தோக்கிய உபநிடதத்துல காயத்ரி வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு. அந்த வித்யில வந்து இத மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சதுஷ்பாத் பிரம்ம அப்படின்னு சொல்லப்படுறது, நாலு பாதங்களை உடையது இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றது. நாலு பாதங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டு அதுக்கு அழகா பதில் எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்ன பாதங்கள் அப்படின்னு சொல்லச்ச, காயத்ரின்ற சொல்லியோ அதுதான் பிரம்மமே. அதாவது காயத்ரி சந்தசு, நாம வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்றோமே, அது என்னன்னா அந்த மந்திரத்தினால சொல்லக்கூடிய காயத்ரி தேவி அப்படிங்கிறது பரமாத்மா தான், அது ஒரு ஸ்திரீ இல்லை. நம்ம ஜனங்கள்லாம் காயத்ரி தேவின்னு ஒரு பொம்பளை பொம்மையே போட்டுடுங்கோ, அப்படி கிடையாது. இது அது வந்து சப்தம் வந்து ஸ்ரீலிங்கமா போயிடுச்சு. காயத்ரிங்கிறது ஸ்ரீலிங்கமா போயிடுச்சு. பர்வதகான்னு சொல்றோம், பர்வதகான்னா மலைன்னு அர்த்தம், அது அச்சேதனம். ஆனா பர்வதகான்னு புள்ளிங்கம் அது ஆண்பால் சப்தம், அதனால அது போய் அது ஆம்பளை மலைன்னு சொல்ல முடியுமா, அது அச்சேதனம் அவ்வளவுதான். அந்த மாதிரி காயத்ரிங்கிறது ஸ்ரீலிங்கம், ஸ்ரீலிங்கமா இருந்தா கூட இந்த இடத்துல பெருமாளை தான் சொல்றதுன்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிட்ட தேவீச்ச விஸ்வஜனனி யதனன்ய கோத்தரா அப்படின்னு சாதிக்கிறார். அதான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய காயத்ரி தேவி, அதாவது பரமாத்மான்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது பரதேவதை அப்படின்னு சொல்றோம். பரதேவதைன்னு சொன்னாக்க ஸ்ரீலிங்கம் தான், ஆனா பரமாத்மா லட்சுமி நாராயணன் தான் பரதேவதை. அப்ப ஸ்ரீலிங்கம்ன்றதுனால நாராயணனை பொம்னாட்டியா மாத்த முடியுமா, அது இல்லையோ. அந்த மாதிரி இந்த காயத்ரிங்கிறது ஒண்ணு இருக்கு சந்தசு, அதுக்கு நாலு பாதங்கள் இருக்கு. நம்மளே பண்ற மூலியம் வரேன்யம் பர்கோ தேவஸ்ரீமி ஓம் பூர்வஸ்வகம் யாகதி அவன் தஸ்வெதிர் வரேன்யம் பர்கோ தேவஸ்ரீமி ஜோனஸ்தோதியா, அது நாலு பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாதத்திலையும் ஆறு அக்ஷரம் இருக்கும், என்ன பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் காயத்ரி அப்படின்னு சொல்றோம். நாலு பாதங்கள், ஒவ்வொரு பாதத்துக்கும் ஆறு அக்ஷரங்கள், அதனால 24 அக்ஷரம் தான் காயத்ரி. தேவபெருமான் சன்னியில போனோம்னாக்கா படிகள் 24, அந்த மாதிரி எந்த படி மலைக்கு எழுந்துடுறோம் எழுந்துடுறாரு அந்த படி ஏற மொழி அசிக்கிரி, அது 24 படிகள். அந்த மாதிரி குளம் இருக்கு அனந்த சரஸ், அதுவும் 24 படி. இப்படிதான் எல்லாம். அதனால இது இந்த இடத்துல வந்து காயத்ரி 24 அக்ஷரம்ன்றதுனால அதை கொண்டு எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி பெருமாள் எப்படி அப்படின்னா, எப்படி காயத்ரி சந்தசு, சந்தசு மீட்டர் அது நாலு பாதங்களோட கூடினதோ, அந்த மாதிரி எம்பெருமானும் நாலு பாதங்களோட கூடினவன். என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு பாதத்திலையும் இந்தந்த விஷயங்கள் இருக்கு. பிரம்மத்துக்கு இந்த சர்வ பூதங்கள், பூதராசிகள்லாம் சொல்றமே, அதாவது ஜீவராசிகள், ஆத்ம வர்க்கங்கள், அவைகள்லாம் ஒரு பாதமா இருக்கு. அதுக்கப்புறம்
கர்மாவனால சம்பாதிக்கப்பட்ட போகஸ்தானம், அது எது? பிருத்வி லோகம். அது ஒரு பாதம். இந்த பூலோகம் அது ஒரு பாதம். ஆத்ம வர்க்கங்கள் ஒரு பாதமா இருக்கு. அந்த மாதிரி பிருத்வி இந்த பூலோகம் இருக்கு, இதுதான் நமக்கு போகஸ்தானம். இது கர்ம பூமின்னே பேர். ஏன்னா நாம வந்து கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இந்த லோகத்துலதான் இருக்கு. நல்லதோ கெட்டதோ எல்லாம் எல்லாம் நல்லதுதான். பார்க்கிற விதத்துல பார்த்தா எல்லாம் நல்லதா இருக்கும். அதனால இது வந்து போகஸ்தான ரூபமா இருக்கிறதுனால இந்த பிருத்வி லோகம்ன்றது ஒரு பாதம். அதுக்கப்புறம் போகத்துக்கு உபகரணமா இருக்கு பாருங்க. போகத்துக்கு உபகரணம் இருக்கே, அது எது? இந்த சரீரம், இந்த உடம்பே போக உபகரணம். அது ஒரு பாதம். நாலாவது ஆத்மஸ்தித்தியனுகுணமான பிரதேச விசேஷ ரூபமான ஹிருதயம். நாம் இருக்கிற இடம் எந்த இடம்? உடம்புல ஹிருதயத்துக்குள்ளதான் நாம் இருக்கோம். ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால ஹிருத்யந்தர் ஜோதிஹி அப்படின்னு வாக்கியமே இருக்கு. ஹிருதயத்துக்குள்ள நாம் இருக்கிறதுனால அந்த ஹிருதயமானது ஒரு பாதமா இருக்கு. ஆக பிரம்மத்துக்கு நாலு பாதங்கள். முதல் பாதம் ஆத்ம வர்க்கங்கள் எல்லாம் ஒரு பாதமா இருக்கு. இரண்டாவது பாதம் கர்மார்ஜிதமான போகஸ்தான ரூபம், போகஸ்தானம் இந்த பூலோகம், அது இரண்டாவது பாதம். மூணாவது இந்த உடம்பு போகத்துக்கு உபகரணமா இருக்குது. உபகரணமா இருக்கக்கூடியது இந்த உடம்பு. உடம்பு இருந்தாதான் இதையும் அனுபவிக்க முடியும். உடம்பு நல்லா இல்லைன்னாக்க என்ன அனுபவிக்க முடியும்? அதனால சரீரம் தான் போகத்துக்கு உபகரணமா இருக்கு, அது மூணாவது பாதம். அதுக்கப்புறம் ஆத்மா இருக்கிறது எங்க அப்படின்னாக்க, ஹிருதய குகையில தானே இருக்கான் ஜீவன். அவனுக்குள்ள விம்பரமான் இருக்கான். அந்த ஜீவன் இருக்கிற ஹிருதய குகை இருக்கே, அது ஒரு பாதம். இப்படி நாலு பாதம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பார்த்துட்டே போனோம்னாக்க, இந்த நாலு காயத்ரி சந்தஸ்ஸு நாலு பாதங்களோட கூடினது. அந்த மாதிரி இந்த பரமாத்மாவுக்கும் நாலு பாதங்கள் இருக்கு. அதனால காயத்ரி தான் பிரம்மம், பிரம்மம் தான் காயத்ரி அப்படின்னு சொல்றேன். காயத்ரி வா இதகம் சர்வம் பூதம் எதிதம் கிஞ்ச அப்படின்லாம் அங்க சொல்றது. அது மட்டும் இல்லாம இன்னும் கூட சில வாக்கியங்கள் எல்லாம் சொல்றது. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்க, இந்த மாதிரி நாலு விதமான பாதம் சொல்லிட்டு, சைஷா சதுஷ்பதா ஷட்விதா காயத்ரி. சதுஷ்பதா நாலு பாதங்களோட கூடினது, ஷட்விதா ஒவ்வொன்றும் ஆறு ஆறு அக்ஷரங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும். அதனால அது இதமாக இருக்கிறது. இதமாக இருக்கிறது இந்த பாதங்கள் இத மாதிரி இருக்கு அப்படின்னு அது சொல்லப்படுறது. பின்னாடி சொல்றது அது. அதுக்கப்புறம் இன்னொன்னு விதமாகவும் இருக்கு. நம்ம விஷ்ணு இதனை சொல்லுவோம், குரு சுத்தத்தை பாதோஷ்ய விஸ்வா பூசானி திரிபாதியாமதன் திதி அப்படின்னு சொல்லுவோம். பகவானுக்கு இந்த லீலா விபூதி நித்திய விபூதினு ரெண்டு இருக்கும் இல்லையோ. லீலா விபூதியில ஒரு பாதமா, நித்திய விபூதியில மூணு பாதம். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யா அமிர்தம் திவி. பரமாத்மாவுக்கு அந்த இது நித்திய விபூதியில மூணு பாதங்கள், இதுல ஒரு பாதம் இருக்கு அப்படின்னு சொல்றது. இங்கேயும் சாந்தோக்கிய உபநிஷத்திலையும் பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்யா அமிர்தம் திவி அப்படின்னுட்டு நாலு பாதங்கள் இருக்கிறதா இந்த சுத்தேஸ்வர். அதனால இத மாதிரி காயத்ரிக்கும் இந்த பரமாத்மாவுக்கும் நாலு பாதங்கள் இருக்கிறதுனால சாதிருஷ்யம் சொல்லப்படும். சந்திரன் மாதிரி முகம் அப்படின்னு சொன்னாக்க, சந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய மனசு ஆஹ்லாதகரணம் பண்றது, சந்தோஷப்படுது பொறுத்துறது, அந்த மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி காயத்ரிக்கு நாலு பாதம் இருக்கு சந்தோஷத்துக்கு, அத மாதிரி பரமாத்மாவுக்கும் நாலு பாதங்கள் இருக்கு அப்படின்னு சாதிருஷ்யம் சொல்லப்படுது. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத
यततः परो दिवः ज्योतिः दीप्यते ஒரு ஜோதிஷ் இருக்கு அந்த ஜோதிஷ் எப்படி இருக்குன்னாக்கா திவோ ஜோதி ஜோதிஹி தீப்தியதே விஸ்வர பிருஷ்டேஷு விஸ்வசத்தத்தினால கெஷ்டி சிருஷ்டி அந்தர்கதம் அப்படின்னு உபநிட பாஷிகார பார்க்கிறார் அதாவது கெஷ்டி கெஷ்டி அப்படின்னாக்கா பஞ்சீகரண பிரக்கிரிய எல்லாம் ஆனவனு இந்த பிரபஞ்சம் இருக்கே நாம பார்த்துட்டு இருக்கவே இதெல்லாம் கெஷ்டி சிருஷ்டியை சேர்ந்தது அதனால இந்த கெஷ்டி சிருஷ்டியில இவைகள்லாம் அவைகளுக்கு வெளியில நடக்கும் விஸ்வத பிருஷ்டேஷுன்னா வெஷ்டி சிருஷ்டிக்கு வெளியில அதாவது நித்திய விபூதியில அப்படின்னு நடக்கும் நித்திய விபூதியில் அப்படின்னு நடக்கும் அந்த மாதிரி சர்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷுனாக்க வெட்டி விஸ்வம் சொல்லிட்டோம் சர்வதகன்றதுனால சமஷ்டின்னு சமஷ்டி சிருஷ்டி நடக்கிறது இல்லையோ அதுக்கு வெளியில அதுவும் நித்திய விபூதி தான் ரெண்டு விசேஷம் எட்டி திருஷ்டி என்ன சமஷ்டி திருஷ்டி என்ன இவைகளுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள் இருக்கே அந்த பதார்த்தங்களுக்கு வெளியில அது எங்க என்ன நித்திய விபூதி அனுத்தமேஷு உத்தமேஷு அனுத்தமேஷு அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது அதுக்கு சமமான உத்தமமானது எதுவுமே இல்லை அதனால அந்த நித்திய விபூதி இருக்கே அதுக்கு எல்லைன்றதே கிடையாது அப்படிப்பட்ட உத்தமமான ஸ்தான விசேஷங்கள் தான் நித்திய விபூதின்னு சொல்றோம் அது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கிறது அந்த மாதிரி உத்தமேஷும் லோகேஷும் அந்த நித்திய விபூதியில ஒரு ஜோதிஷானது பிரகாசிச்சுருக்குது ஒரு ஜோதிஷானது பிரகாசிச்சுருக்குது அந்த ஜோதி தான் இதம் வா வத்தது அந்த ஜோதிஷ் தான் இங்கேயும் இருக்கு எங்க எதிரம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதி நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னிக்கு பேரு ஜாடராக்னின்னு பேரு இந்த ஜாடராக்னியானது வயிற்றுக்குள்ள இருக்கு அது என்ன பண்றது அப்படின்னாக்க நம்ம உடம்பு நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அதெல்லாம் ஜெரிக்கி அடிச்சுடுறது எல்லாம் ஜெரிக்கி இருக்கிறது அதனால பெருமானே சொல்றாரு அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதம் அப்படின்னு சொல்றாரு அதனால பிராணாபான சமாயித்தகம் வச்சாம் என்னம் சதுர்விதம் அப்படின்லாம் சொல்றாரு அதனால நானே வைஸ்வானரன் வைஸ்வான ராஜ்னா ஜாடராஜ்னி ஜாடராஜ்னியா வைத்துக்குள்ள இருந்து பிராணினாம் தேகமாஸ்திதா இந்த ஜீவராசிகளுடைய உடம்ப உடம்புக்குள்ள இருந்துட்டு நான் எல்லா வஸ்துக்களையும் சாப்பிடுற வஸ்து அனைத்தையும் நான் பச்சாமி ஜீர்ணம் பண்ணி வச்சுடுறேன் அதனால ஜாடராக்னியா இருக்கிறதுன்றது அர்த்தம் இப்ப என்ன சொல்லி எடுத்துப்போ எஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி இந்த பதார்த்தங்கள் இந்த லோகங்கள் இருக்கு இவைகளுக்கு வெளியில இருக்கக்கூடிய லோகங்கள் அந்த லோகங்கள்லாம் அவைகளுக்கு சமமானது எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த லோகங்கள் எல்லையற்ற லோகங்கள் அந்த லோகங்கள் உத்தமமான லோகங்கள் அவைகளிடத்துல ஒரு ஜோதிஷ் இருக்கு எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்குது நேற்று கூட பார்த்தோம் தசிய பாஷா சர்வவிதம் விபாதி அந்த ஜோதிஷனுடைய பிரகாசத்தினாலதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் பிரகாசிக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஜொலிக்கிறது அப்படின்ட்டு சொல்றது அதனால அந்த மாதிரி ஒரு ஜோதிஷ் இருக்கு அந்த ஜோதிஷ் ஜோதிஷ் தான் இந்த பிராணிகள் ஜீவராசிகள் இருக்காளே அவருடைய வயிற்றுலயே இருக்கு அந்த ஜோதிஷ் தான் ஜீவராசிகளுடைய வயிற்றுலயே இருக்கு அது ஜாடராக்னின்னு பேர் அந்த ஜாடராக்னியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிடு அதனால இப்போ இந்த ஜோதிஷ் இந்த ஜோதிஷ் இருக்குதுன்னு இது காயத்ரிக்கு சமமா இருக்கு காயத்ரி எப்படி நாலு பாதங்களை உடையதோ அந்த மாதிரி இதுவும் நாலு பாதங்களை உடையது இந்த ஜோதிஷ் அதனால இந்த ஜோதிஷ் வந்து எது எது அது இந்த ஜோதிஷி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதே அது எதை சொல்றது அப்படின்னு சந்தேகம் சொல்றது சாந்தோக்கியோக நடத்துல இருக்கக்கூடிய விஷய வாக்கியம் இந்த விஷய வாக்கியத்துல இந்த மாதிரி சந்தேகம் வந்துடுது இதனால சொல்லப்படுற ஒரு ஜோதிஷ் இருக்கு
அது எதை சொல்றது அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், இது சாதாரணமான வயிற்றுல இருக்கிற ஜோதிஷ் தான் இது, வயிற்றுல இருக்கிற ஜோதிஷ் தான் அது. ஏன்னா அதாவது என்ன கேள்வி என்னன்னாக்கா, நிர்திசயமான ஜோதிஷன்றதுனால இங்க என்ன அர்த்தம்னாக்கா, திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி அவ்வளவு வசந்ததா இருக்கு, நிரதிசயமான தீப்தி பிரகாசத்தோட கூடின ஒரு ஜோதிஷ் திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடினதுன்னு அர்த்தம். அது பிரசித்தமான ஆதித்யன் அல்லது வயிற்றுல இருக்கிறது இந்த மாதிரியா, இந்த மாதிரியா அல்லது பரமாத்மாவாய் அப்படின்னு சந்தேகம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷி பிரசித்தமேவ ஜோதிஷி அப்படின்னு சொல்றோம். லோகத்துல நம்ம பார்க்கிற ஆதித்யனோ அல்லது அக்னியோ அல்லது வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜாகராக்னியோ அதுவே இருந்துட்டு போட்டோம். ஏன் அப்படின்னா, எது அதப்பரக எதுன்னு இருக்கு, வாவ அப்படின்னு இருக்கு, எதுன்னா முன்னாடி எங்க பிரசித்தமானதுன்னு அர்த்தம். இது வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னியோ சூரியன்லாம் நம்ம நேரம் பார்த்துட்டு இருக்க முடிஞ்சோ முன்னாடி எங்கயோ அது பிராப்தமாயிருக்கு, அதனால இங்கேயும் தான் பிராப்தமாயிருக்கு. லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சூரியனை பாக்குறோம், சந்திரனை பாக்குறோம், நட்சத்திரங்களை பாக்குறோம், அக்னியை பாக்குறோம், அவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜாடர் அக்னி இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால பிரசித்தமான இந்த இதுவே இருக்கட்டும். ஏன்னா அதனால ஆகாச பிராணசத்தம் மாதிரி இல்லாட்டா கூட இந்த இடத்துல லிங்க விசேஷமா எதுவும் சொல்ல முடியாது. அங்க ஆகாசாதிகரணத்திலயோ பிராணாதிகரணத்திலயோ பரமாத்மா விஷயமான அடையாளங்கள்லாம் நீங்க சொன்னீங்க, லிங்கா அதை ஏவ பிராணகான்னு சொன்னீங்க, அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லை. இங்க பிரசித்தம் நிர்தேசம்ன்றது பரமாத்மாவுக்கு நீ சொன்னா இந்த சாதாரண ஜோதிஷுக்கும் நான் சொல்லி விட்டுருவேன். அதனால பரமபுருஷ பிரத்யபிஜானமே இங்க இல்ல, பரமாத்மாவை காமிச்சு கொடுக்குற மாதிரி எதுவும் இங்க எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஜோதிஷு தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதிஷு அப்படின்னு, அந்த ஜோதிஷு தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதிஷன்னு சொல்றதுனால என்ன எழுறது, ரெண்டு ஜோதிஷும் ஒண்ணுதான். வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதிஷன்றது ஜாடர் அக்னி, சாதாரணமான அக்னி அது. ஆனால் அந்த ஜோதிஷோ நிறைய தீப்தி யுக்தம், இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டதுனால ஒண்ணு கௌக்ஷய ஜோதிஷு அதான் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதிஷ் இருக்கே ஜாடர் அக்னி, அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு தான் அங்கீகரிக்கணும். அதனால இதுதான் அது, அதனால இந்த சாதாரணமான அக்னின்னே ஒத்துழாம ஏன்னா நேரம் பார்க்கணும், பிரத்யமா பிரத்யமா நேரம் பார்க்கக்கூடிய இந்த அக்னியையோ ஒரு ஆதித்யனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ இதே ஒத்துன்னு போலாம், அதுவே போருமே. ஏன்னா ஐக்கியம் சொல்றது இதம் வா வசத்து அப்படின்னு, இதுதான் அது அப்படின்னு சொல்றது. எது மனிதனுடைய உடம்புல இருக்குதோ அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதனால பிரசித்தமான ஜோதிஷ் எல்லாத்தையும் வியாபித்து இருக்குது, சமஷ்டி சிருஷ்டி வெட்டி சிருஷ்டி அதெல்லாம் காட்டிலும் வெளியில ரொம்ப பிரகாசிச்சுருக்கிறதுனால காரணத்துவன்றது வியாபிச்சு இருக்கிறது. அதனால அந்த காரணத்துவ வியாபியமான அடையாளம் இங்க இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்ட ஜோதிஷ் வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னியோ இல்ல பிரசித்தமானதாகவே இருக்கட்டுமே. அதனால இத காட்டில நீங்க பரமாத்மான்னு ஒன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆட்சேபமா இருக்கு. அதுக்கு சித்தாந்தம் ஜோதிஷி, இந்த ஜோதிஷ் சப்தம் வாக்கியமானது பரமாத்மா தான். ஏன்னா சரண அபிதானாத் பாதம், பாதமாக சொல்லப்பட்டிருக்குது. பாதவச சர்வா பூதானி திருப்பாதசியா மதம் தேவி, திவின்னாக்க வைகுண்ட லோகம் சேவைகுண்ட லோகம், அந்த சேவைகுண்ட லோகத்துல மூணு பாதங்கள் நித்திய பூதியில இருக்கு. பரமபதத்துல ஒரு பாதம் இந்த லீலா பூதியில இருக்கு,
அதனால நித்திய பூதியிலையும் நீராபூதியிலையும் சேர்ந்து நாலு பாதங்கள் உனக்கு இருக்கு. அதுங்க எப்பேற்பட்ட பாதம்? நித்திய பூதியில சம்பந்தப்பட்டதாக பாதம் இது. அது சாதாரண ஆதித்யனுக்கோ சந்திரனுக்கோ அல்லது இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னிக்கோ அது வருமாது, அது வரவே வராதே. இந்த வாக்கியத்துல எம்பெருமானுடைய அசாதாரணமான அடையாளம்ன்றது ஒண்ணு இல்லதான். எதிர பிரோதிமோ ஜோதிஹி அப்படின்ற இடத்துல அது இல்லதான். அது அதனால அது இல்லதான் முதல்ல அங்க இல்ல. ஆனால் இந்த இதுல வந்து நித்திய பூஜை சம்பந்தமான ஒரு வாக்கியம் இருக்கும் இல்லையோ, அந்த வாக்கியத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பிரதிபிக்கை. அதாவது என்னன்னாக்கா விஷய வாக்கியம் எது அப்படின்னா இந்த ஜோதிஷப்த வாக்கியம் தான். விஸ்வத பிரஷ்டேஷு சர்வத பிரஷ்டேஷு அப்படின்னு சொல்றதுதான். அது மாதிரி காயத்ரி வாயிருக்கும் சர்வம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி வாக்கியத்துல சொல்லப்படாட்டாலும் இந்த நாலு பாத பாதோஸ்து விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் தேவி அப்படின்னு இருக்கு. பாதோஸ்து சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் தேவின்னு இருக்கு. இந்த இந்த வாக்கியம் இருக்கே இது பின்னாடி வர்ற வாக்கியம். இந்த வாக்கியத்துல பெருமானுடைய பாதங்களானது நாலு பாதங்கள், அதுல மூணு பாதமானது பரமபதம் சம்பந்தமானது. அப்ப பரமபதத்து சம்பந்தமானது இந்த மூணு பாதங்கள்ன்றது இவனுக்கு ஒண்டிதான் வரும், வேற யாருக்குமே வராது. முக்தனுக்கோ நித்தியசூரிக்கோ கூட அங்க அனுபவிக்கிறது ஒண்டிதான் உண்டு. அவனுடைய பாத சம்பந்தமான அவனுக்கு மூணு பாகம் அது கிடையாது. அங்க அனுபூதி ஒண்டிதான் உண்டு, போகம் மாத்திரம்தான் உண்டு. ஆனால் எம்பெருமானுக்கு தான் போக விபூதி அதான் நித்திய விபூதியில மூணு பாதம், லீலா விபூதியில ஒரு பாதம் அப்படின்னு இந்த வாக்கியம். முதல்ல சொன்ன விஷய வாக்கியத்துல அந்த இது இல்லை, பகவானுடைய சம்பந்தம் தெரியல. பொதுவா இருக்கு, பொதுவாக பறந்திருக்குது அப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அனுத்தமமான உத்தமமான அப்படின்லாம் சொல்லிருக்கு. ஆனா பின்னாடி வர்ற வாக்கியத்துல பாதோஸ்து சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் தேவின்னு இந்த லீலாபூதியும் நித்திய பூதியும் சேர்த்து நாலு பாதங்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த நாலு பாதம்ன்றது பரமாத்மா கூடிதான் உண்டு வரும். ஏன்னா புருட சூத்திரத்துல அந்த மாதிரி இருக்கு. புருட சூத்திரத்துல அது மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அனுகுணமா தான் இங்க சொல்ல முடியும். அதனால இதுதான் இங்க பிரதானமான யுக்தியே இதுதான். அதனால கௌக்ஷே ஜோதிடம் சரி, வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னியும் இந்த நித்திய பூதியில் இருக்கக்கூடிய அக்னியும் ஜோதிஷும் ரெண்டும் ஒண்ணுன்னு இருக்குதே, ஒண்ணுன்னு இருக்குதே அப்படின்னாக்கா அப்படி இல்லை. ஒண்ணுன்னு ஒண்ணு அர்த்தம் இல்லை. அதாவது இந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜடராக்னி அதுக்கு ஆத்மாவா இருக்கிறவன் யார் அப்படின்னா பரமாத்மான்னு அர்த்தம். இதான் சாமான் அறிகிறன். ஏன்னா மூணு லோகத்தையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய மூணு பாதங்களால வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷ் எங்க? சாதாரணமான உடம்பு நம்ம உடம்பு, அது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்னி, அது இங்க இது இங்க ரெண்டும் ஒன்னாயிடுமா? ஐக்கியம்ங்கிறது ஒன்னும் ஆயிட முடியாது, ஒன்னும் ஆயிடவே முடியாது. ராஜாதான் நீ அப்படின்னு சொன்னாக்கா நீ ராஜானா ராஜாவே ஆயிட மாட்டாங்க. ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரண காரியமா சொல்றது அவ்வளவுதான். அதனால இங்கேயும் அந்த மாதிரிதான். சாமானாதிகம் அப்படின்னாக்கா சரீராத்ம பாவம் தான். வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னி ஜாடராக்னி, அந்த ஜாடராக்னிக்கு சரீரியாக ஆத்மாவாக இருப்பவன் எம்பெருமான். அதை சொல்றதுக்கு தான் இங்க ஐக்கியம் சொல்லித்தது. அதனாலதான் பெருமாள் சொன்ன அகம் வைஸ்வானரோ பூத்வா, நான் ஜாடராக்னியா மாறி வைஸ்வானர அக்னின்னு அர்த்தம். அதாவது ஜாடராக்னியா ஆகி பிராணி நாம் தேகம் ஆசிரியா, தேவராஜருடைய தேகத்துல நான் ஆசிரிச்சிருக்கேன், அது உள்ள இருக்கேன் நானு. அப்ப உள்ள உட்கார்ந்துட்டு நான் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி வைக்கிறேன். யார் யார் எதை எதை சாப்பிடுறாலும் அதனால ஜானாகினாலதான் தெரிஞ்சு வருது. அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவரே என்ன அர்த்தம்? அந்த அக்னிக்கு சரீரியா உள்ள உட்கார்ந்துருக்கேன் அர்த்தம். அதுதான் இந்த சொல்லப்பட்டது. ஆக இங்க ஜோதிஷ் இருக்கு,
அந்த ஜோதிஷன் எப்படிப்பட்ட ஜோதிஷ் அப்படின்னா வெட்டு சிருஷ்டி பதார்த்தங்கள், சமஷ்டி சிருஷ்டி பதார்த்தங்கள், அவைகளை காட்டிலும் வெளியில இருக்கக்கூடிய அப்படின்னா என்ன, இதெல்லாம் கர்மபூமி, கர்மபூமியில இருக்கக்கூடியது அல்ல, வேற எதுல இருக்கு அப்படின்னா அந்த நித்திய பூஜையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நித்திய பூஜையில் இருக்கக்கூடிய இந்த அக்னி ஜோதிஷ் அது அவ்வளவு அழகா பிரகாசிக்கிறது, அவ்வளவு அழகா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பிரகாசிக்கிறதுன்றது பரமாத்மாவுக்கு தான் சரியா இருக்கும். ஏன்னா அது சரணாபிதானம். இந்த அதாவது சில இடங்கள்ல தன்னுடைய வாக்கியத்திலேயே விஷய வாக்கியத்திலேயே அர்த்தம் வந்துடும். அதுதான் நம்ம ஆகாசாதிகரணத்துல பிராணாதிகரணத்துல பார்த்தோம். சர்வ பூதாதிகளுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக லயஸ்தானமாக இருக்கிறது அப்படின்றதுலாம் அந்த வாக்கியத்திலே தெரியறது. சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தி சமுத்பத்தியந்தே, அத மாதிரி பிராணாதேவ சமுத்பத்தியந்தே பிராணம் பிரத்யஸ்தம்யந்தி, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பரமாத்மாவை அங்கேயே வாக்கியத்தை சொல்லிடுறது. ஆனா இங்க அப்படி இல்லை, விஷய வாக்கியத்துல இல்ல, இல்லாட்டா கூட அந்த விஷய வாக்கியத்தை அடுத்த வாக்கியத்துல இருக்கு. பாதவசு சர்வாபூதானி திரிபாதசியாமசம் திவின் இருக்கு. சரண சப்தத்தினால பாதம் சொல்லப்பட்டது, அந்த பாதம் தான் இந்த இடத்துல அண்ணாத சுவாமி பாதிப்ப. ஏன் சரண சப்தம் இங்க சொன்னார் அப்படின்னாக்கா, ஏன்னா இது உபாசனம் தானே, அது துவய மந்திரம் இங்க சொல்லப்பட்டது. பெருமானுடைய திருவடிகள் தானே முக்கியம் நமக்கு. சரணாகதி மந்திரம் பெயரோ இல்லையோ, துவய மந்திரத்துல சரண சப்தம் இருக்கு. பெருமானுடைய பாதத்தை இங்க சொல்றது, அதனால சரணம்னு சொன்னதுனால உபாசியமா இருக்கிறது எம்பெருமானுடைய பாதங்களே, எல்லாத்தையும் எம்பெருமானுடைய பாதமாகவே பார்க்கணும், அப்படி உபாசிக்கணும் அப்படின்ட்டு சொல் பேரா பிரகாண சுவாமி. இது அண்ணாதர் சுவாமி சொத்து சொல்லிச்சார். அதனால இதை மாதிரி ஆக இந்த ஜோதிஷ் ஜோதிஷ் சப்த வாக்கியம் எது அப்படின்னு பரமாத்மா தான். ஒரு பிரசித்தமான ஆதித்யன், சந்திரன், நட்சத்திரம், இந்த ஜாடராக்னி இவைகள்லாம் இல்லை அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ தீபசே சுத்தி ஜெயிக்கலாம். ஜோதிஷ் சரணாபிதானாத் சாந்தோக்கியே அத அதன்றதுனால ஒரு பிரகரணம் ஆரம்பிக்கிறது. எது அதஸ்பரோ திவக, அத திவக பரக, திவகனாக்க நிச்சய பூதி. அதுக்கு அதுக்கு மேல ஜோதிஹி தீப்யதை, அதுல பிரகாசிச்சுருக்கோம். ஜோதிஹி தீப்யதை, ஜோதிஷானது ரொம்ப பிரகாசிக்கிறது. அதான் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அற்புதமா இருக்கிறாங்க. விஸ்வத பிருஷ்டேஷு, விஸ்வத அப்படின்றதுக்கு வெஷ்டி சிருஷ்டி பதார்த்தங்கள் இருக்க லோகங்கள், அவைகளுக்கு வெளியில பிருஷ்டேஷன வெளில அப்படின்னு வெளியில, சர்வத பிருஷ்டேஷு சமஷ்ட சிருஷ்டி லோகங்கள்னா இருக்கு பாருங்க, அதுக்கு வெளியில அனுத்தமேஷு உத்தமேஷு, அனுத்தமேஷு அதுக்கு அதுக்கு அவதியே கிடையாது, எல்லையற்ற உத்தமமான அனுத்தமங்கள், எல்லையற்ற இடம் அப்படி, அது இவ்வளவுதான் சொல்லவே முடியாது, அவ்வளவு வியாபிச்சு இருக்குது அது. அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு, ரொம்ப உத்தமமான லோகங்கள் அது நித்திய உபதிகள். அதுல இந்த ஜோதிஷானது பிரகாசம் சென்றிருக்குது, பெருமானுடைய தெய்வங்கள விக்கிரகமானது பிரகாசம் சென்றிருக்குது. இதம் வா வசத்து, இதுதான் அது. எது 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 இதம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதி, அஸ்மின் புருஷே அந்த ஜோதி, அஸ்மின் புருஷே இந்த ஜீவன் ஜீவன் இருக்கானே அவனுடைய அந்த உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதிஷ், இதுக்கே கௌக்ஷேய ஜோதிஷன் பேர். கௌக்ஷேயன குக்ஷி அப்படின்னா வயிறு, கௌக்ஷேயனாக்க வயிறு சம்பந்தமான அக்னி, அது ஜாடராக்னி அப்படின்னு பேர். இத்தியத்திர ஜெகத்காரணத்துவ வியாப்த, ஜெகத்காரணத்துவானது வியாபிச்சுக்கிறது, வியாபிக்கப்பட்டிருக்க அது அந்த சொல்றது, அதுல அடையாளம் காமிக்கும். நிரதிசய தீப்தி யுக்தையா, நிரதிசயமான தீப்தி, எண்ணற்ற சிறப்பான பிரகாசத்தோட பொருளதாக ஜோதிஷப்தன் திஷ்டம்,
ஜோதி சப்தத்தினால சொல்லப்படக்கூடியது, குறிப்பிடப்படக்கூடியது. கிம் பிரசித்த ஆதித்யாதி ஜோதி, பிரசித்தமான ஆதித்யன் முதலான ஜோதிஷா உத பரமேவ பிரம்மேது சந்தேக, பரம்பிரம்மன்தான் அப்படின்னா சந்தேகம் வந்துடும். சாதாரண ஒரு அக்னிகளை, ஏதோ ஒரு அக்னி ஜோதி, ஆதித்யனோ சந்திரனோ நட்சத்திரமோ இல்ல வயிற்றுல இருக்கிறதுவோ இந்த மாதிரியா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு ஒரு பட்சி பிரசித்த ஜோதிரதி போடுற பட்சம், பிரசித்தமான ஜோதிஷா இது சொல்லப்பட்டிருக்கு, பிரசித்தமான ஜோதிஷா புருஷனுடைய அபிப்பிராயமா. புதக ஏன்னா இதம் வா வசத்து, இதுதான் அது எது, இதம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதிஹி, இந்த புருஷனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி, இந்த ஜீவராசி இருக்கானே அவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதிஷ், இது கௌக்ஷே ஜோதிஷா, குக்ஷி வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி ஜாடராக்னி, அந்த ஜோதிஷா பிரசித்தேன், அது பிரசித்தம், எல்லாருக்கும் பிரசித்தம், வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு, அது ஜாடராக்னி, அதுதான் ஜெயிக்க இருக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு. அத பிரசித்தேன ஐக்கிய அவகமா, ஐக்கியம் ரெண்டும் ஒண்ணு, இதுதான் அது, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உபரணத்து வாக்கியமே, அதனால ஐக்கியம் தான் இங்க ஐக்கிய அவகமா. இன்னொன்னு சுவாக்கியே, இப்ப நம்ம காமிச்சியமே அதை எதை பெறுவதையோ ஜோதிர் தீர்ப்பதே அப்படின்னுட்டோம், அந்த வாக்கியத்துல தது அதிருக்த பரபிரம்ம அசாதாரண லிங்க அதர்கனாச்சு, அந்த அக்னி இருக்க வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னி அதை காட்டிலும் பிரம்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அடையாளம் ஏதோ இருக்கு அப்படின்னு இந்த வாக்கியத்துல தெரியலையே, இந்த வாக்கியத்துல எதுவும் தெரியவே இல்லை. தது அதிருக்த ஜாடராக்னி காட்டிலும் அதிருக்த வேறுபட்ட பரபிரம்ம பரமாத்மா, நீ ஒண்ணு சொல்றியே சித்தாந்தி சொல்றியே, அதனுடைய அசாதாரண லிங்க அதர்சனாச்சு, அசாதாரணமான ஒரு அடையாளம் அப்படி ஒண்ணு இங்க தெரியலையே இந்த வாக்கியத்துல. நீ ஆகாசாதிக அதிகரணத்திலேயோ பிராணாதிகரணத்திலேயோ அந்தந்த வாக்கியத்திலேயே காமிச்ச பரமாத்மா அவனுடைய அடையாளங்கள் தெரியறது, தர்மங்கள் தெரியறது அப்படின்னு சொன்னேன், ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதனால ரெண்டு ஹேத்து இங்க சொல்றார் பூர்வபக்ஷி, ஒண்ணு ஜாடராக்னி தான் பரமாத்மா, அத அந்த இது அந்த ஜோதிஷு, ஜோதிஷு தான் ஜாடராக்னி அப்படின்னு சுரூபைக்கும் இருக்கு, பிரசித்தமான ஜாடராக்னியும் அந்த ஜோதிஷும் ஒண்ணுதான் அப்படின்னு ஐக்கியம் இருக்கு. ரெண்டாவது இந்த வாக்கியத்துல நீங்க காமிக்கிற விஷய வாக்கியத்துல அந்த கௌஷே ஜோதிஷருக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜாடராக்னி அதை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா ஒண்ணு இருக்கு, பரபிரம்மம் ஒண்ணு இருக்குன்னு அதுக்கு ஒரு அசாதாரணமான அதுக்கே உரிய ஏதாவது அடையாளம் இருந்தா காமி, இந்த வாக்கியத்துல இல்லையே. இல்லாததுனால இந்த இடத்துல ஜாடராக்னி தான் ஜோதிஷத்தை வச்சுமாக இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அதற்கு ராத்ராம் பஸ்து சமாதானம் சாய்கிறார் சித்தாந்தம், பிரசித்த ஜோதிடாக அந்யதேவ பரம்பிரம்ம இஹ, இங்க பிரசித்தமான நீ சொல்ற ஆதித்யனோ சந்திரனோ நட்சத்திரமோ ஜாடராக்னியோ அவைகளை காட்டிலும் வேறுபட்டது, அந்யதேவ வேறுபட்டது, அது எதுன்னா பரம்பிரம்மன், அந்த பரபிரம்ம அதுதான் இஹ இந்த பிரகரணத்துல நிரதிசய தீப்தி யுக்தம், சாதாரண அக்னியெல்லாம் இருக்கே பிரகாசங்கள் பிரகாசகங்கள் அந்த ஜோதிஷெல்லாம் காட்டிலும் ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய திஜங்கள கிரகத்தை உடையது, அது தீர்த்தயுக்தம் ஜோதிஷப்தன் தீர்த்தம், அதுதான் ஜோதிஷப்தத்தினால சொல்லப்படுறது. நீ சொல்ற மாதிரி கௌக்ஷய ஜோதிஷி இல்ல, குதக ஏன் அப்படின்னா பாதோஸ்ய சர்வா பூதானி பிரபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு வாக்கியம், இது பூர்வ வாக்கிய, இதுக்கு முன்னாடி வாக்கியத்துல ஜூ சம்பந்திதையா நிர்திஷ்ட செய்வ, ஜூ ஜூ அப்படின்னாக்க திவி, இந்த திவகன் இருக்கு திவின்னு இருக்கு, முதல் வாக்கியத்துல திவகன் இருக்கு இந்த வாக்கியத்துல திவின்னு இருக்கு, அங்க பஞ்சம் ஏந்தோம் இங்க சப்தம் ஏந்தோம், அதாவது அங்க அஞ்சாவது வேற்றுமை இங்க ஏழாவது வேற்றுமை, அவ்வளவுதான் வித்தியாசம், அதுக்கும் சமாதானம் சொல்ல போறேன். அந்த அதுல அந்த திசம்பந்தி நித்திய விபூதி இருக்கே, இந்த தியூ அப்படின்னாக்க சொர்க்கம்னு அர்த்தம்,
சொர்க்க சப்தத்துக்கு மோட்ச பரமா அர்த்தம் பண்றா கடவுளோட வியாக்கியானங்கள்ல எம்பெருமானார் திருவள்ளப்பட்டு அதுதான் அர்த்தம் என் நித்திய போதின்னு அர்த்தம் சிவை குண்டம் அதனால அந்த சிவை குண்டம் இருக்கே பரமபதம் நித்திய விபூதி அது சம்பந்தமாக நிர்திஷ்ட செய்த குறிப்பிடப்பட்டவன் போதப்பட்டவன் எப்படிப்பட்டவன் சதுஷ்பதா பிரம்மணா நாலு கால்களை உடையது நாலு பாதங்களை உடைய பிரம்மம் அதுதான் இங்க சொல்றது திரிபாதஸ்யாம தந்திரி அப்படின்ற இடத்துல ஒரு பாதம் லீலா விபூதி மூணு பாதம் நித்திய விபூதி அப்படின்னு இங்க சொல்லப்படுறது அதனால இங்க சொல்லப்படுறதுனால அதுதான் இது அது பரபிரம்மத்துக்கு தான் அது வரும் அந்த அந்த பிரம்மத்தை தான் அத எததப்பரோதிவோ ஜோதி இத்தியத்திர பிரத்யபிஜானார் பிரத்யபிஜை பிரத்யபிஜைன்னு ஒண்ணு உண்டு மூணு சொல்றோம் பிரத்யக்ஷம் ஸ்மிருதி பிரத்யபிஜை மூணு சொல்றோம் பிரத்யக்ஷம் அப்படின்னாக்க இதோ நான் பார்க்கிறேன் நான் நாராயணனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது பிரத்யக்ஷம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்திட்டு நான் ஞாபகம் நாராயண ஞாபகம் வந்துட்டு நாராயணன் நைத்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க அது ஸ்மிருதி ஞாபகம் அதே பிரத்யபிஜைனாக்க நாராயணன் நேத்தி பார்த்தேன் இப்ப திருப்பி நாராயணன் வந்துட்டு இருக்கான் நேத்தி பார்த்த நாராயணன் இதோ இப்ப பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னா அது பிரத்யபிஜை இதுல ஸ்மிருதியும் இருக்கு பிரத்யக்ஷமும் இருக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது பிரத்யபிஜை அப்படின்னு பேர் இங்க அந்த மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா எதவரோதிவோ ஜோதிர் தீப்பியதேன்னு வாக்கியம் விஷய வாக்கியம் அதாவது இந்த இது இருக்கு நித்திய விபூதி அதுக்கண்ணா பிரகாசிச்சுன்னு இருக்கிறது நித்திய விபூதியே பிரகாசிக்கும் நித்திய விபூதிக்கு தாண்டி இவனுடைய பிரகாசம் இருக்கு இவனுடைய தெய்வங்களை விக்கிரகத்துக்கு பெருமானுடைய திருமேனிக்கு அப்படி ஒரு பிரகாசம் இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு விசேஷம் அதுதான் இங்க பாதோஸ்யா பூதானி திரிபாதஸ்யாமிரம் திவின்னு சொல்லப்படுறது அதுதான் அங்க திவின் திவஹான் இருக்கு இங்க திவின் இருக்கு மத்தபடி பாதங்களை இங்க சொல்லி இது பிரகாசிச்சுன்றதுன்னு சொல்லப்படுறது அதனால ரெண்டு ஒண்ணுதானே அங்க சொன்னதுதான் இங்க ஞாபகப்படுத்தி ஸ்பஷ்டமா ஸ்ருதியை பிரத்யட்சமா காமிக்கிறோம் அங்க பிரத்யட்சம் ஒண்டி இங்க ஸ்மிருதியும் பிரத்யட்சமும் ரெண்டும் சேர்ந்து இருக்குது சேர்ந்து இருக்கிறதுனால பிரத்யட்சம்னா ஸ்ருதி ஸ்மிருதிங்கிறது ஞாபகம் திவசப்தம் திவி இந்த த்விசப்தம் இருக்கே த்விசப்தம்ன்றது ரெண்டு இடத்துலையும் சேர்ந்து இருக்கு அதனால ஸ்மிருதியும் பிரத்யட்சமும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய பிரத்யபிஜை ஞாபகப்படுத்துறது அது இங்க இருக்கு அதனால பிரத்யபிஜான அதனால திரிபாதஸ்யாமிரம் திவின்னு சொன்னது அதுதான் இந்த இடத்துல பிரத்யபிஜை ஞாபகப்படுத்தப்படுறது பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிரம் திவின்ற வாக்கியத்துல இது முன்னாடி இருக்கிற வாக்கியம் இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஒரு ஜோதிஷ் அது நாலு பாதங்களை உடையது அந்த நாலு பாதங்கள் ஒரு பாதம் இங்க இருக்குது மீதி மூணு பாதம் நித்திய பூதி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிடுத்தோம் அந்த திவசம் பந்தி அந்த இது இருக்கே பரமபதம் பரமபத சம்பந்தத்தை உடைய இந்த ஜோதிஷானது பிரகாசிச்சுருக்குது சர்வத பிரட்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு அப்படின்னு சொல்றது அதனால ஸ்பஷ்டமா தெரிகிறதே பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிருந்தவி என்ற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட நித்திய பூதி சம்பந்திதமான வஸ்து அந்த வஸ்துதான் இந்த பிரகாசத்தை உடையது ஜோதிஷப்தாபிதேயமா இருக்கு அது தெய்வங்களை வைக்கிறான் பிரகாசிக்கிறது அது எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறது அந்த பிரகாசம் பாஷா சரணவிதம் விபாதின்னு உதாரிக்கிற உலக பாஷகாரர் அவனுடைய பிரகாசத்தினாலதான் இந்த பிரபஞ்சமே பிரகாசிக்கிறது அவன் இல்லைன்னாக்க எதுவுமே பிரகாசிக்காது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஜோதிஷ் இது அதனால இந்த ரெண்டு வாக்கியம் பாதோஸ்ய சர்வபூதானி திரிபாதஸ்யாமிரம் திவின்ற வாக்கியத்தினால சொல்லப்பட்டது இந்த அதை எதத பரோதிவோ ஜோதிர் தீர்க்கதே அப்படின்ற வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷ் ரெண்டு இடத்துலயுமே
நித்திய போதின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுதான் அங்க பிரதிபிஜை ஞாபகப்படுத்தப்படுது. அதனால சாட்சாத் ஸ்ருதியே உபனிஷத் வாக்கியமே வேத வாக்கியமே நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இதுதான் சரி. தச்ச பரமேவ பிரம்மேதி விஜாதம். ஏன் அது பரம்பிரம்மன்தான் அது அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமோ, சர்வேஷாம் பூதானாம் சசிய பாதத்தேரம் எபதேசாம். அனைத்து பூதங்களுக்கும் எம்பெருமானுக்கு பாதமா இருக்கிறது அப்படின்றதுதான் தன்மை இருக்கணும் இருக்கு சுபாவம். அனைத்து பூதங்களும் எம்பெருமானுடைய பாதங்கள் அப்படின்னு சொன்ன சொன்னதுனாலயே தெரிஞ்சு விடுறது. இந்த பரமாத்மா, இந்த பரமாத்மான்றவன் இப்படிப்பட்டவன். எப்படிப்பட்டவன்னாக்கா வசந்தவன், ரொம்ப வசந்தவன் இந்த பரமாத்மா. அவனுடைய பாதம் அவன் எங்க பிரகாசிக்கிறான், நித்திய விபூதியில. அந்த நித்திய விபூதி மூணு பாதங்களா இருக்கு இவனுக்கு. மீதி ஒரு பாதம் லீலா விபூதி. அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து லோகங்களும் அனைத்து பதார்த்தங்களும் சேதனம் அச்சேதனம் எல்லாம் எம்பெருமானுக்கு பாதங்களா இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த பாதங்களா இருக்கிறதுன்ற தன்மை இருக்கு பாருங்க. அனைத்தும் அதுவும் நாலு பாதங்களா இருக்கிறதுன்றது சாதாரண ஒரு ஜாடராக்னிக்கு வராதே. பாதத்தேனும் எவதேஷார் ஏவம் பரபிரம்மத்தே நிச்சிதே. அப்ப பரபிரம்மன்ட்டு நிச்சயம் எடுத்தது, பரபிரம்மன் நிச்சயம் எடுத்தோம்னாக்க அப்ப கௌக்ஷேய ஜோதிஷா சதாத்மகத்துவ அனுசந்தானம். அப்ப கௌக்ஷேய ஜோதிஷ வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி இருக்கே அத வந்து இதுவும் அதுவும் ஒண்ணுதான், இதம் பாவத்தது அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்றது. அது சுரூபைக்கியம் அவ சொன்னான், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னான். அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னான் பூர்வபக்ஷி. அப்படி இல்லை, அது என்னவா சொல்லணும், சதாத்மகத்துவ அனுசந்தானம், அதை ஆத்மாவாக உடையது இந்த கௌஷேய ஜோதிஷு வயிற்றுல இருக்கிற ஜடராக்னி, அது பரமாத்மாவை ஆத்மாவாக உடையது சதாத்மகத்துவ அனுசந்தானம். ஏன்னா பலாய உபதிஷ்யதே, எல்லாமே பரமாத்மா, பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் சரீரி ஆத்மா. இந்த வயிற்றுல இருக்கிற அக்னிக்கும் இதுதான் ஆத்மா, நமக்கும் ஆத்மா அவன்தான். இந்த சிந்தா தான் பலன் நமக்கு வரும். இது பலாய உபதிஷ்யதே, பலாய உபதிஷ்யதே நியாயது, பலத்துக்கோசரம். எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி தான், எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரங்கள் தான். அதனால ஜாடராக்னியும் சரீரம் தான், நாமும் சரீரம் தான், எல்லாம் பாதங்கள் தானே. எல்லா அம்சங்கள் எம்பெருமானுக்கு விசேஷமாக, எம்பெருமானுக்கு சரீரமாக, எம்பெருமானுக்கு பாதமாக, எல்லாம் அவயவமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால விபூதி, விபூதினா நியாமியம்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு நியாமியமாக இந்த பிரபஞ்சம் அனைத்துமே இருக்கு. அது சொல்லிட்டு போகணும்னா இது இங்க வந்தது. அதனால ஜோதிஷ் சப்த வாக்கியம் எது அப்படின்னா, வயிற்றுல இருக்கிற அக்னியினோ அல்லது ஒரு ஆதித்யனோ அல்லது வெறும் அக்னியோ அதனால் கிடையாது. வேற எதுனாக்க நிரதசிய தீப்தி யுத்தம், இது ரொம்ப சிறப்பானது, இது சமமானதே கிடையாது. அப்படிப்பட்ட பிரகாசத்தோட கூடின ஒரு ஜோதிஷ், அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் வரும், அதனால பரபிரம்மன் தான் அப்படின்னு இங்க நிக்கிறது சித்தாந்தம். இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து, சூத்திரார்த்தம் என்ன அப்படின்னா, ஜோதிஷ் சப்த நிர்திஷ்டம், ஜோதி அப்படின்னா ஜோதிஷ் சப்த நிர்திஷ்டம், ஜோதிஷ் சப்தத்தினால் சொல்லப்படுவது பரம்பிரம்ம. ஏன் அப்படின்னா, அஸ்ய ஜோதிதா பூர்வ வாக்கியம், அதுக்கு முன்னாடி வாக்கியத்துல சர்வபூத கரணத்துவ அபிதானா, அந்த ஜோதிஷுக்கு லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் சர்வ லோகங்களும் சர்வ அச்சேதனங்களும் எல்லாம் எம்பெருமானுக்கு சரணம் பாதமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படின்னு சொல்லிடுத்து. சர்வபூத பாதத்தஞ்ச பரசைவ பிரம்மணா உபபத்தியதே, அனைத்து ஜீவராசிகள் பூதங்கள் எல்லாமே பாதமா இருக்கிறது அப்படின்னாக்கா அது பரமாத்மாவுக்கு தான் பாதமா இருக்க முடியும், வேற எதுக்குமே பொருந்தாது அது. அதனால பரசீவ பிரம்மனாக உபத்தியது, அனைத்து பூதங்களையும்
ஜீவராசிகளையும் லோகங்களையும் சேதனம் அச்சேதனம் அனைத்தையும் பாதமாக உடைத்தது அப்படின்னா அது பரமாத்மாவுக்கு தான் வரும். சாதாரண ஒரு அச்சேதனமான வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்னிக்கு அது வரவே வராது. அதனால இந்த இடத்துல ஜோதிஷப்தாபிதேயம் எது அப்படின்னா பரமபுருஷன் தான் அப்படின்னு சித்திக்கிறது. அதனால இதுதான் நிகழ்காரணமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த எந்த விதத்துல பார்த்தாலும் இது திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடினது அது ரொம்பவும் பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். மீதி மூணு சூத்திரங்களுக்கு நாளைக்கு சேவிக்கலாம். அசன் துர்பரம்பராய்.